உலக தமிழ் நண்பர்களுக்கு எனது வணக்கம். இது உன்னால் முடியும் சேனல். நான் உங்கள் நண்பன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொதுவான நோயை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய சர்க்குலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களுடைய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சக்கரை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி பார்க்க போகிறோம். முதல்லாம் ரெண்டு பெரியவங்களோ இல்லை ரெண்டு சொந்தக்காரங்களோ சந்திச்சாங்கன்னா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இப்போ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பெரியவங்களோ சந்தித்தாங்கன்னா, சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, பிபி நார்மலாக இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சர்க்கரை நோய் ஒரு பொதுவான நோயாயிடுச்சு. அந்த சர்க்கரை நோயை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சர்க்கரை நோயினாலேனே பொதுவாக எல்லாத்துக்கும் 40 வயசுக்கு மேலே வரும், 50 வயசுக்கு மேலே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. ஈவன் எனக்கு கூட வந்துச்சு கொஞ்ச நாளாக. ஆனால் சர்க்கரை நோய்ங்கிறது ஒரு நோயே கிடையாதுங்க. நாம் தான் அதை பொதுவான நோய் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது நம்மளே நமக்கு வச்சுக்கிற ஆப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முதல்லலாம் 40-50 வயசுக்கு மேலே கூட சர்க்கரை நோய்னா என்னன்னே தெரியாது. சும்மா வேலையே செய்யாமல் வீட்டில் சும்மா உட்காந்து வெட்டியாக இருக்கவங்களுக்கு தான் முதல்லலாம் சர்க்கரை நோய் வந்துட்டு இருந்தது. ஒரு ஊரில் ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் இருக்கும். ஆனால் இப்போ ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு சர்க்கரை நோய் ஒரு பொதுவான நோய்னு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது தப்பு. சர்க்கரை நோய்க்கு பல பேர் இருக்குது. மெடிக்கலில் இதை டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படி சொல்லுவாங்க, சுகர்னு சொல்லுவாங்க, நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்கரை நோய்க்கு பல காரணங்கள் இருக்குது. அதாவது இன்சுலின் குறைபாடாக இருக்கலாம், பிறப்பிலேயே சில பேருக்கு இன்சுலின் குறைபாடு இருக்கும், அதுவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காரணத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு சில பேத்துக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன். நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, குக்கர். குக்கர் இல்லாத வீடே இப்போ கிடையாது. அதை பற்றி பல பழமொழிகள் கூட இருக்குது. அப்படிப்பட்ட குக்கர் தான் ஒரு நோய்க்கு காரணம், அதாவது இந்த சர்க்கரை நோய்க்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். இதை ப்ரூவ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லைங்க. ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு அந்த தண்ணியை அதில் ஊற்றி நல்லா சுட வைங்க. தண்ணி ஆவியாக போனதுக்கப்புறம் அந்த சர்க்கரை வந்து அப்படியே திட்டு திட்டாக அந்த சட்டியில் படிஞ்சிருக்கும். இதுதாங்க அதோடைய கான்செப்ட். வேறு எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக சாப்பாடை வடிக்கும் போது நம்ம அதில் இருக்கக்கூடிய பாதி சர்க்கரையை நம்ம வடித்து வடிதண்ணியாக வெளியே எடுத்துருவோம். ஆனால் குக்கரில் வைக்கும்போது வடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அரிசியில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்கரையுமே சாப்பாட்டில் தங்கிடும், தண்ணி மட்டும்தாங்க ஆவியாக போகும். இதுதாங்க அது. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலைக்கு தேவையான வேலையை செய்கிறதுக்கு 25 கிராம் சர்க்கரை தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அரிசியில் வந்து 100 கிராம் சர்க்கரை இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்துக்குவோம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை விட 4 மடங்கு அதிகமான சர்க்கரை அரிசியில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்சுலின். இன்சுலின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ தான் சர்க்கரை நோய் ஒரு காமனான நோய் ஆயிடுச்சு, அதனால் இன்சுலின் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்சுலின் மட்டும் இல்லை, சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துகிற எல்லா மருந்துகளுமே இப்போ எல்லாத்துக்குமே காமனாக தெரியும். அந்த அளவுக்கு சர்க்கரை நோயை ஒரு காமன் நோய் ஆக்கி விட்டாங்க. சரி, நம்ம அதை அடுத்து பார்ப்போம். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இது வந்து கணையம் அப்படிங்கிற ஒரு சுரப்பு வந்து சுரக்குது. அது வந்து நம்மளுடைய வயிற்றில் தொப்புள் கொடிக்கு பின்னாடி இருக்கும் அந்த சுரப்பி. அதை பற்றி நம்ம அனாட்டமியில் தெளிவாக பார்ப்போம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உடல் வந்து எடுத்துக்க வைக்கும். அதாவது சர்க்கரையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு அந்த ஹார்மோன் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சுலின் வந்து இன்னொரு வேலையும் பண்ணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா,
சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தி அதை வந்து நம்ம தசையிலையும் ஈரல்லையும் அதை சேமித்து வைக்கும். இப்போ இந்த இன்சுலினுடைய கெப்பாசிட்டி வந்து நம்ம ஒரு 50 கிராம் சர்க்கரையை இது வந்து இந்த மாதிரி சேமித்து வைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா வந்து ஒரு இது வந்து அக்யூரேட் ரேட் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள்காண்டி நான் சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம கான்செப்டுக்கு வருவோம். இப்போ நம்ம பழைய முறைப்படி சாப்பாடை வேக வச்சு வடிகட்டினோம் அப்படின்னா, இப்போ அரிசியில் நான் 100 கிராம் சர்க்கரை இருக்குன்னு சொன்னேன், அதில் பாதி அதாவது 50 கிராமை வந்து நம்ம வடித்து வெளியே எடுத்துருவோம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வெறும் 50 கிராம் சர்க்கரை தான் இருக்கும். அந்த 50 கிராமில் 25 கிராம் நம்ம ஒரு வேலைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு பயன்படுத்திடுவோம். மிச்சம் 25 கிராமை நம்ம இன்சுலின் வந்து ஈஸியாக உடலை சேமித்து வச்சிரும். அதே நம்ம குக்கரில் சாப்பாடு வேக வைக்கும்போது தண்ணி மட்டும்தாங்க ஆவியாக போகும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய 100 கிராம் சர்க்கரையும் அப்படியே இருக்கும். நம்ம உடலில் இருக்க இன்சுலின் வந்து 50 கிராமுக்கு மேலே உடம்புல சேமித்து வைக்காது. ஸோ 50 கிராம் வந்து சேமித்து வச்சிரும், 25 கிராம் வந்து நம்ம பயன்படுத்திடுவோம் அட்வான்டேஜ். ஆனால் மிச்சம் கூடிய 25 கிராம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஸோ ஒரு வேலைக்கு 25 கிராம் அப்படின்னா 3 வேலைக்கு 75 + 75 + 75 = 75 கிராம். ஒரு நாளைக்கு 75 கிராம் சர்க்கரை வந்து நம்ம உடம்புல தேவையில்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். இது சும்மா இருக்காது, இன்சுலினை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்சுலினோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வந்து நம்ம உடம்பை விட்டு வெளியே போகாது. நம்ம உடம்புல முக்கியமான கழிவுநீக்கு உறுப்பு எது அப்படின்னா கிட்னி. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். கிட்னி வந்து எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரையை வெளியேற்றவே ஏற்றாது. அது ரொம்ப முக்கியமான பொருள், உடம்புக்கு சக்தி தேவையான பொருள் அப்படிங்கிறதுனால சர்க்கரை யூரின் வழியாக வெளியே போகாது. ஆனால் 75 கிராம் சர்க்கரை வந்து ஒவ்வொரு நாளும் சேமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவலால் மட்டும்தான் கிட்னியால் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து அதனால் விட முடியாது. அந்த சர்க்கரை வந்து யூரினில் ப்ரெசன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது யூரினில் வெளியே வர ஆரம்பிக்கும். யூரினில் சர்க்கரை வர நோய் தான் சர்க்கரை நோய். அதை வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ சக்கரை நோயின்னு சொல்லிடுவாங்க. சக்கரை நோயின்னு சொன்ன உடனேன்னு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ எனக்கு சக்கரை வந்துருச்சு, இனி பார்க்கறதெல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழக்க வழக்கங்களை மாற்றிப்பாங்க. எது சாப்பிட்டாலும் பயத்தோடே சாப்பிடுவாங்க. பயம் ஒரு முக்கியமான சோர்ஸுங்க. சக்கரை நோயை பொறுத்த வரைக்கும் பயப்படவே கூடாது. பயம் சர்க்கரையோட அளவை ஏற்றும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சைக்காலஜி படிக்கும்போது தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பயம் ஒரு முக்கியமான காரணி. எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரை நோயாளிகள் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ பயப்படவோ கூடாது. பயம் வந்து அவங்களுடைய சர்க்கரை லெவலை இருக்கிறத விட இன்னும் அதிகமாகி தான் விடும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் சர்க்கரை நோயாளிகள் பயப்படவே கூடாது. இதில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று, இன்சுலின் அதிகமாக சுரந்து எல்லா சர்க்கரையும் டாலரேட் பண்ண பார்க்கும். அப்படி இன்சுலின் அதிகமாக சுரந்து என்ன ஆகும்னா அந்த கணையத்தையே டேமேஜ் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஒரு சில நாளைக்கு மேலே இன்சுலின் சுரக்காது. ஸோ இது வந்து ஒரு வகையான சர்க்கரை நோய் வியாதி. இன்னொன்று என்ன பண்ணுன்னா, எவ்வளோ இன்சுலின் சுரந்தாலும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட இருக்க சர்க்கரையோட அளவை அதனால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இது வந்து இன்னொரு வகையான சர்க்கரை வியாதி. எப்படி இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தாங்க இருக்குது. ஒரு நாள் நான் வந்து குக்கரில் சாப்பிட்டேன், 2 நாள் சாப்பிட்டேன், ஏன் 1 நாள், 1 வாரம், 1 மாதம், ஏன் 1 வருஷம் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி உடனேலாம் வராதுங்க. இது மெதுவாக வரும். இது ஒரு ஸ்லோ கில்லிங் டிசீஸ் மாதிரி நம்மளுக்கு நாமே கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சுக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது வந்து மரபு வழியாக கடத்தப்படும். இந்த நோய் வந்து அதாவது நீங்கள் உங்கள் இன்சுலின் வந்து உங்களுடைய சர்க்கரை அளவை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது மரபு வழியாக உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும். உங்களுடைய இன்சுலினோட பவர் தான் உங்கள் குழந்தைங்களுக்கு வரும். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே குக்கர்லேயே சாப்பிட்டு உங்கள் இன்சுலினுடைய பவரை குறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் பிறக்கும் போதே அது உடம்புல சேர்க்கக்கூடிய இன்சுலின் வந்து அதே கெப்பாசிட்டியோடு இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு இப்போலாம் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க, என் தனி ஒருவன் படம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, பிறக்கிற குழந்தைங்கள்லாம் சர்க்கரை நோயோட பிறக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கெல்லாம் பிறக்கும் போதே சர்க்கரை நோயோட பிறந்த குழந்தைங்க தினமும் கொடுக்குற சொட்டு மருந்து தாங்க கொடுத்து. அது எதனால, நாம பண்ண தப்புனால தாங்க. ஸோ நாம குக்கரில் சாப்பிட்டோம், நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வருங்கால சந்ததிகள் எல்லாத்தையும் சர்க்கரை நோய்க்கு ஆட்படுத்தக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, சர்க்கரை நோய் இருக்குது இல்லை அப்படிங்கிற சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி இல்லைன்னா ஒரு கிளினிக்ஸ் போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஜிடிடி அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் மூலமாக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்.
நான் இப்போவும் சொல்கிறேன், சக்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு நோயே கிடையாது, அது நம்மளே நமக்கு வர வச்சுக்கிட்ட ஒரு குறைபாடு. அதனால் அந்த நோயை கண்டு பயப்படாமல் எடுத்து நில்லுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுங்க. சக்கரை நோய் வந்ததுக்கப்புறம் குக்கரில் சமைச்சதை மட்டும் சாப்பிடாதீங்க. நமக்கு பின்னாடி வர சந்ததியினரை சக்கரை நோய் இல்லாத சந்ததியாக மாற்றுவோம். குக்கர் வந்து ஒரு நல்ல விஷயந்தாங்க, நம்மளுடைய வேலையை பல இதை குறைச்சிருச்சு. குக்கரில் சமையலை வச்சுட்டு நம்ம சார் மற்ற வேலையை பார்த்தோம் அப்படின்னா சமையல் ஆன உடனே குக்கர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இருந்தாலும் குக்கரை வந்து ரொம்ப அவசர காலத்தில் மட்டுமே நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பழைய முறையான சாப்பாடை வடித்து சாப்பிடுவோம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஜஸ்ட்டு அவனுக்கு 20 இயர்ஸ் தான் ஆகுது, அவங்க அண்ணனுக்கு 22 இயர்ஸ். 22 இயர்ஸில் அவன் சொல்கிறான், எனக்கு சக்கரை நோய் இருக்குமோன்னு பயமாக இருக்குது அப்படின்றான். இந்த மாதிரி முதல்ல பயப்படாதீங்க, சக்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் எப்பவும் வழக்கம் போல் சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.